ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 10 ரூபா டீ தூள் விசஸ் 5 ரூபா டீ தூள். 10 ரூபா டீ தூள் வந்து 120 ரூபாய்க்கு எடுத்திருக்கேன், மொத்தம் 12 பீஸு. 5 ரூபா டீ தூள் வந்து அதே 120 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், மொத்தம் வந்து 24 பீஸு. ரெண்டுத்துலேயும் ஒரே அளவில் இருக்கா இல்லை குவான்டிட்டி வைஸ் மாறுதான்னு பார்த்துருவோம். வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 5 ரூபா பாக்கெட்ல பார்த்தீங்கன்னா 6 கிராம் போட்டிருக்காங்க. அவங்க கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 120 ரூபாய்க்கு 144 கிராம் கிட்டே வரணும். இப்போ வந்து 10 ரூபா பாக்கெட்ல எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ வந்து 10 ரூபா பாக்கெட்ல பார்த்தீங்கன்னா 12 கிராம் போட்டிருக்கு. இப்போ நம்ம 120 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 144 கிராம் கிட்டே வரணும். ரெண்டுத்துலேயும் சிமிலராக தான் இருக்குது, ஆனால் அது குவான்டிட்டி வைஸ் சிமிலராக இருக்கான நம்ம பார்த்துருவோம். பத்து ரூபா பாக்கெட் எல்லாம் வந்து பிரித்து கொட்டியாச்சு, இதுதான் அளவு. அடுத்து 5 ரூபா பாக்கெட் வந்து பிரித்து கொட்டுவோம், அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துப்போம். அடுத்து நமக்கு வந்து 5 ரூபா அது கொஞ்சம் பிரித்து வச்சுருக்கோம், இப்போ அதை கொட்டி எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்துருவோம். பத்து ரூபா பாக்கெட்டை விட 5 ரூபா பாக்கெட் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கீழே கமெண்ட்டில் பண்ணுறேங்க.